அன்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது சுரசுந்தரி எச்சினி. இந்த எச்சினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த எச்சினியை நாம் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே நம்மக்கிட்ட தெரியப்படுத்திடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வம் போலவே நமக்கு இருந்துக்கிறோம் துணையாக. இப்போ குலதெய்வம் எப்படி நம்மளை காத்து நின்றுக்கிறோம் இல்லையா, அதே போலவே இந்த சுரசுந்தரி எச்சினியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குலதெய்வம் போலவே நம்மளை காத்து நின்றுக்கிறோம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எதேனும் ஆபத்துகள் வந்தாலும் சரி, இல்லை ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி ஒரு எச்சரிக்கை போல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரசுந்தரி எச்சினி வழிபாட்டில் வந்து பின்விளைவுகள் எதுவும் வராது, அதே போல் எந்த விதமான ஆபத்துகளும் வராது. உங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி, எனக்கு வந்து எந்த ஒரு காலத்திலையும் துணையாகவே இருக்கணும், என்னை துணையாக இருந்து என்னை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சுரசுந்தரி எச்சினியை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா, இதை வந்து எளிமையாகவே பூஜை பண்ணி அழைக்க முடியும். இந்த எச்சினியை பொறுத்தவரை இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய பூஜை அறை வந்து சுத்தப்படுத்திட்டு அதில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். சிவலிங்கமும் ஒரு சிறிய அளவிலான சிவலிங்கமாக இருந்தால் போதும். இது வந்து இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் ஏதேனும் சிவன் கோவில்கள் இருந்தது அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் ஏதேனும் ஒரு அர்ச்சனை வில்வம் வாங்கி போட்டுட்டு வாங்க சிவனுக்கு. இல்லை அப்படி உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் வசதிகள் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் இதெல்லாம் கூட பண்ணலாம். சரிங்களா, அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு வில்வம் மாலையாவது வாங்கி சிவனுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரு சிவலிங்கம், இது கற்களான சிவலிங்கமாக வைக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட கற்கள் கிடைக்கல அப்படின்னா மெட்டலில் இப்போ சிவலிங்க சிலையெல்லாம் ஏதோ ஒரு சிவலிங்கம் வாங்கி உங்களோட பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு ஒரு 3 நாளைக்கு ஒரு கொஞ்சோண்டு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். வில்வையில் ஒரு 108 வில்வையில் அர்ச்சனை பண்ணலாம். இது போல் ஒரு 3 நாளைக்கு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் பூஜை அறையில். பண்ணிவிட்டு 4வது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு பசும்பால் சக்கரை போட்டு வைங்க. தேங்காய் இருக்குது பார்த்தீங்க, தேங்காய் துருவுனது, தேங்காய் பூன்னு சொல்லுவோம்னா, தேங்காய் துருவுனதில் சக்கரை போட்டு அது கொஞ்சம் தட்டில் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தீபம், நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு கழுத்தில் ஒரு ருத்ராட்சமெல்லாம் அணிஞ்சிக்கலாம். காவி வேஸ்ட்டு ஏதோ ஒன்று, ருத்ராட்சமெல்லாம் இருந்தால் அணிஞ்சிக்கலாம், அணிஞ்சிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, இருந்தால் அணிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான். சரிங்களா, ஒரு காவி வேஸ்ட்டு அணிஞ்சிக்கலாம். அணிஞ்சிக்கிட்டு ஒரு காவி துண்டோ இல்லை காவி வேஸ்ட்டையும் கட்டிக்கலாம். கட்டிட்டு உடற்கட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஆபத்தான விஷயம் கிடையாது. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க, சிவனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை உரியத்த ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1008 கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு 108 கொடுக்கலாம். இது அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளேயே வேலை செய்யும். சரிங்களா, 1 வாரத்துக்குள்ளேயே இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்வது எப்படின்னா கனவுல வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒரு பெண், அழகான ஒரு பெண் வடிவத்திலையோ இல்லை உங்களுக்கு தாய் தாயை போல, தாய் உங்கள் கனவுல வருவது போல, உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் சகோதரி வந்து உங்கள் கனவுல வந்து பேசுவது போலலாம் வந்து பேசும். இது வந்து கனவுகளாகவே நடக்கும், நேர்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. என்னுடைய அனுபவத்தில் இது வரலை, வரவும் வராது, கனவுல மட்டுமே இது வந்து பேசுது. சரிங்களா, இது வந்து கனவுல வந்து பேசிக்கிட்டே இருக்குது. இப்போவும் இல்லை, எப்போ ஆரம்பிக்குது, அப்போ அடிக்கடி உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை, ஒரு விபத்து நடக்க போதோ, இல்லை எதிரிகளால் உங்களுக்கு ஏதோ ஒன்று மாந்திரிக பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதோ, இல்லை வேறு ஏதோ ஒரு இழப்பு நடக்க போதோ அப்படின்னாலும் சரி, அதுக்கு முந்தின நாள் இரவோ இல்லை அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து கனவுல இது போல் நடக்க போது கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் ஆபத்துகள் வராமையும் உங்களை காத்து நின்றுக்கிறோம். சரிங்களா, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் வராமல் உங்களை சுற்றி காத்து நின்றுக்கிறோம். இதில் வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், அது சொல்லக்கூடிய விஷயத்தை மதிங்க. அதை வந்து மதிக்காமல் நீங்கள் பண்ணும்போது அது உங்களை விட்டு போயிடுது. சரிங்களா, இப்போ அது ஒரு விஷயம், இது போல் நடக்க போது நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னா அப்போ அதை நீங்கள் மதித்து இது போல் நம்மளுக்கு ஆபத்து வரப்போது நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத உஷாராயிக்கிறோம். அதை விட்டுவிட்டு அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறாமல் நீங்கள் இருக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பேச்சுக்கு இங்கே மதிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களை விட்டு விலகுது. சரிங்களா, இது ஒரு அனுபவத்து ரீதியாகவே நான் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பூஜையை வந்து ஒரு நாளைக்கு 1008 முறை 108 முறை இதே போலவே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுரும், மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளேயே இது வந்து உங்கள்கிட்ட கனவு ரீதியாக பேச ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு கூட நாட்கள் ஆகலாம், இதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த முறையை கொடுத்துருக்கோம், இந்த முறையை செய்ய சொல்லியிருக்கோம்,
ஆனால் ஒவ்வொருவருக்குமே இது குறிப்பிட்ட நாட்கள் கழி அந்த நாளுங்கிறது மாறுபடுது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த பூஜையை பொறுத்து நாளுங்கிறது மாறுபடுது. அதனால் எல்லாருக்கும் உறுதியாக இந்த நாள்லேயே இது சித்தியாயிரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சரிங்களா, இந்த மந்திரத்தை முடிஞ்சவங்க ஒரு நாளைக்கு 1008 முறை சொல்லலாம், இல்லை 108 முறை சொல்லலாம். இதுக்கு படையெல்லாம் வேறு எதுவும் கிடையாது, வெறும் பசும்பால் சக்கரப்பட்டது தேங்காய் பூ துருவுனது அவ்வளோதான். வேறு அசைவ படையெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. வெத்தலை பாக்கு பூ பழந்த கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த எச்சினியை நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் உங்களை வந்து ஆட்கொண்டுக்கிறோம். இதை வச்சு குறி ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க, எல்லாரும் குறி சொல்ல மாட்டாங்க. இதை எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா தன்னை வழி நடத்துவதற்காகத்தான் இந்த எச்சினி வழிபாடு பண்ணுவாங்க. குறி சொல்கிறதுக்காகவும் இதை வழிபாடு பண்ணலாம், ஆனால் இதை வந்து அதிகமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இந்த எச்சினி பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்குது அப்படின்னா அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. சரிங்களா, நம்மளோட மனசு ரீதியாக ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அசைவ உணவுகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தவறான சிந்தனைகள் இந்த எச்சினி உபாசனை நேரத்தில் பண்ணக்கூடாது. அந்த எச்சினி உபாசனை சித்தி ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா இது கனவுல வந்து பேசின பிறகு அடுத்து நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது போலவே இருக்கலாம். அதனால் இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, இதை வந்து அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வகையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து பார்த்து ஏன்னா நம்ம மன்னர் ஆட்சியெலாம் பார்த்தது கிடையாது. என்னுடைய குரு வழியில் சொன்ன ஒரு விஷயம், இதை வந்து மன்னர்கள் தான் அதிகமாக கையாளுவாங்க. அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து ஒரு சில மாந்திரிகர்கள் ஒரு சில மகான்களிடமிருந்து இந்த உபாசனை வந்து மன்னர்கள் எடுப்பதாக சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக விருப்பம் இருக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த இந்த கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறங்க, ஒன்றும் தவறே கிடையாது. சரிங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்கள், முடியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க. சரிங்களா, இது வந்து எந்த விதமான ஒளிவு முறையுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஆபத்து கிடையாது. நான் பிரயோகம் பண்ணது தான், எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, எந்த விதமான ஒளிவு முறையுமே கிடையாது. நான் சோதிச்சு பார்த்தவன் தான். சரிங்களா, ஏன்னா நம்மளோட குரூப்லேயே இதை வந்து சோதிச்சு பார்த்துருக்கோம், அருமையாக இருக்கும். எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, யார் வேணுமாலும் முயற்சி பண்ணலாம். இது போல் விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காளி மந்திரம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய காளி மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நீங்கள் வந்து விரும்பின எந்த தெய்வங்களுடைய எந்திரங்களையும் நீங்கள் இலவசமாக பெறணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய காளி மந்திரம் சேனலில் நடத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.